சுழலும் நெகிழி புட்டி. பயனற்ற பொருட்களை பயன்படுத்தி பயனுள்ள ஒரு விளையாட்டு கருவியை தயாரிப்பதே நமது நோக்கமாகும். நெகிழி புட்டிகளும் குறுந்தகடுகளும் இந்த தலைமுறையில் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வரும் தவிர்க்க இயலாத பொருட்களாகும். குறுந்தகட்டில் பல்வேறு காட்சிகளை பதிவு செய்து பார்த்து ரசித்திருக்கிறோம். அதை போலவே நெகிழி புட்டியில் பல்வேறு பானங்களையும் நீரையும் நிரப்பி விற்கும் காட்சிகளை கண்டு வருகிறோம். இப்போது இவ்விரண்டையும் இணைத்து அற்புதமான சுழலும் நெகிழி புட்டி என்ற எளிய விளையாட்டு கருவியை தயாரிக்கப் போகிறோம். தேவையான பொருட்கள்: பயனற்ற பழைய குறுந்தகடு ஒன்று, பயனற்ற நெகிழி புட்டி ஒன்று, கத்தரிக்கோல் ஒன்று, மிதிவண்டி சக்கர கம்பியின் நட்டு ஒன்று, பாசிமணிகள் இரண்டு, மிதிவண்டி சக்கர கம்பி ஒன்று. நெகிழி புட்டியில் சுருள் வடிவில் 45 டிகிரி கோணத்தில் சாய்வாக 2 கோடுகள் வரைந்து அதன் மீது வெட்டவும். முழுமையாக வெட்டாமல் குறுந்தகடை சொருகுவதற்கு ஏற்றாற்போல் வெடிப்பு இருக்கும்படியாக வெட்டவும். பழைய குறுந்தகடை கத்திரிக்கோள் மூலம் சரிபாதியாக வெட்டவும். குறுந்தகட்டின் இரு சம பாகங்களையும் நெகிழி புட்டியின் வெட்டிய பகுதிக்குள் நுழைக்கவும். இது 45 டிகிரி கோணத்தில் இருப்பது அவசியம். இத்தகடுகள் நழுவி விழுந்து விடாமல் இருப்பதற்காக பசை கொண்டு நன்கு ஒட்டவும். ஒட்டிய குறுந்தகடு பகுதிகளை நன்கு உலர வைக்கவும். இவைகள் சுழலும் இறக்கைகளாக செயல்படுகின்றன. நெகிழி புட்டியின் மேலும் கீழும் பல வண்ண ஒட்டு நாடாக்களால் அலங்கரிக்கவும். மூடி மற்றும் அடிப்பகுதியில் சிறு துளைகள் இடவும். இதனுள் மிதிவண்டி சக்கர கம்பி ஒன்றை நுழைத்து அதன் மேலும் கீழும் இரு பாசிமணிகளை கோர்க்கவும். இப்போது விளையாட்டு பொருள் முழுமையாக தயார் நிலையில் உள்ளது. இறக்கைகளை ஊதினால் குட்டி முழுமையாக அழகாக சீராக சுழல்கிறது. கம்பியின் இருபுறமும் உள்ள பாசிமணிகள் சுழலும் போது ஏற்படும் உராய்வை குறைக்கின்றன. இதனை சுழலும் மின் விசிறியின் கீழே தூக்கி பிடித்தால் குட்டி மிக வேகமாக சுற்றுகிறது. இப்போது சுழலும் குட்டியை மிக அருகில் கண்டு ரசிக்கிறீர்கள். இதனை தலைகீழாக பிடித்தாலும் குட்டி சீராக நன்றாக சுற்றுகிறது. வாயால் ஊதினாலும் சுழல்கிறது. வீட்டிற்கு வெளியே காற்றோட்டமான இடத்தில் இதனை கையில் பிடித்துக் கொண்டு நின்றாலும் காற்றின் விசைக்கு ஏற்ப வேகமாக சுழல்கிறது. இது விளையாட்டு கருவியாக மட்டுமின்றி நிலக்கழிவு மேலாண்மைக்கு நல்ல தீர்வாகவும் அமைகிறது. ஆம், விளையாட்டு முறையில் நிலக்கழிவிற்கு நல்ல தீர்வாகும் என்பது உறுதி.